காஞ்சிபுரம் ரொம்ப அழகான ஒரு நகரம் அந்த நகருடைய அரசர் மகேந்திர பல்லவர் அவருடைய மகன் அடுத்ததாக ஆட்சிக்கு வரப்போகிற பட்டத்து இளவரசனான மாமல்லர் காஞ்சிபுரத்துடைய அழகையும் வளமையும் கண்டு பொறாமை கொண்ட வாதாவீடு அரசனான புலிகேசி காஞ்சிபுரத்தின் மீது வந்து படையெடுத்து வரான் இந்த காஞ்சிபுரத்தை எப்படியாவது வந்து கைப்பற்றியே ஆகணும்னு தன்னுடைய பெரும் சைன்யத்தோட காஞ்சிபுரத்தை நோக்கி வரான் அவனுடைய சைன்யத்தை பார்த்து மிரண்டு போன மகேந்திர பல்லவன் இந்த சைன்யத்தோடு நம்ம வந்து போரிட்டால் கண்டிப்பாக நமக்கு தான் வந்து தோல்வி நமக்கு மிகப்பெரிய பொருட்சேதமும் உயிர் சேதமும் வந்து ஏற்படும் அதனால் இவனோட போரிடாமல் நம்ம வந்து கோட்டை கதவுகளில் அடைச்சி கோட்டைக்குள்ளேயே இருக்கலான்னு முடிவு பண்ணுறான் இருந்தாலும் புளிகைசி சும்மா விடுவானா கோட்டையை சுற்றி முற்றுகையடுறான் எவ்வளவோ தந்திரங்களை பயன்படுத்தி கோட்டைக்குள்ளே போக நினைக்கிறான் ஆனால் முடியல ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஆறு மாதம் இந்த முற்றுக்கு வந்து நடைபெறுது ஆனால் புலிகேசியால் அந்த கோட்டைக்குள்ளே போகவே முடியல பொறுத்து பொறுத்து பார்த்த புளிக்கேசியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கொண்டு வந்த உணவுகளும் வந்து காலியாகுது பக்கத்து ஊர்லேயும் வந்து இவங்களுக்கு வந்து உணவுகளை தரமாட்டேன்றாங்க எங்கார சரியாக வந்து தாக்க வந்துட்டு எங்ககிட்டேயே வந்து சாப்பாடு கேட்குறியான்னு யாரும் வந்து சாப்பாடும் தரமாட்டேன்றாங்க வீரர்கள்லாம் வந்து நாலாவ நாளாக வந்து மெலிஜிட்டே போகிறாங்க விரலுக்கு பேட்டாவும் பெட்ரோல் கன்வீனியன்ஸும் கொடுக்காதனால நாளுக்கு நாலு மிழிஞ்சிட்டு போகிறாங்கன்ற லெவலுக்கு எல்லோரும் வந்து மிழிஞ்சிட்டும் போகிறாங்க என்ன பண்ணுறதுனே வந்து புலிகேசிக்கு தெரியல சரி ஆனால் பயங்கரமான கோபம் இந்த மக்களையும் இவனையும் வந்து சும்மா விடக்கூடாதுன்னு பயங்கரமாக கோபம் கொண்ட என்ன பண்ணுறான் சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் அடித்து துவம்சம் பண்ணுங்கடான்னு சொல்கிறான் இவனுடைய வீரர்கள் என்ன பண்ணுறாங்க பக்கத்து ஊரில் இருக்கிற எல்லா ஊரையும் அடித்து நொறுக்குறாங்க கிடைச்ச பெண்கள் எல்லாம் வந்து சிறைப்படுத்துகிறாங்க ஆண்கள் எல்லாம் வந்து கொத்தடிமையெலாம் வந்து மாற்றி தங்களுடைய ஊருக்கு வந்து கொண்டு போகிறாங்க அந்த நேரத்தில் இந்த போர் வீரர்கள் வந்து ஒருத்தர் வந்து கைது செய்கிறாங்க அது யார் அப்படின்னா காஞ்சிபுரத்துடைய அரசரான மகேந்திர பல்லவருடைய மகனான பட்டத்து இளவரசனுடைய இரகசிய காதலி ஆயினர் அப்படிங்கிற ஒரு சிற்பியுடைய மகளான நடன மங்கையான ஒரு பேரழகி சிவகாமி அப்படிங்கிறவங்களையும் இந்த வீரர்களை வந்து கைது செஞ்சிடறாங்க அவளுடைய அழகலை மயங்கி அவளை வந்து தங்களுடைய நாடான வாதாபிக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க அங்கே அந்த மக்களாலும் மன்னனாலும் அவமானப்படுத்தப்பட்ட சிவகாமி ஒரு சபதத்தை மேற்கொள்கிறா அந்த சபதம் கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த சிவகாமி எந்த சபதத்தை எடுத்தால் இவளை காப்பாற்றுறதுக்கு இவருடைய ரகசிய காதலனான பட்டத்து இரவரசனான மாமல்லர் வாரதாபிக்கு போய் புலிகேசி அழித்து சிவகாமியை வீடு கொண்டு வந்தாரா இல்லையே அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற இந்த புத்தகம் புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் நிரம்பி தமிழ் நிஞ்சங்களுக்கு வணக்கம் வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சிக்கொண்டு வந்திருக்கேன் அந்த புத்தகம் தான் சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற இந்த புத்தகம் கல்கி அவர்களுடைய படைப்புகளில் முக்கியமான சில படைப்புகள் என்ன அப்படின்னா சிவகாமியின் சபதம் பார்த்திபின் கனவு அழியவசை பொன்னியின் செல்வம் இந்த புத்தகங்களில் அலியோசை நீங்கள் எப்போனாலும் படிங்க பொன்னியின் செல்வனையும் எப்போனாலும் படிங்க ஆனால் இந்த சிவகாமின் சபதத்தையும் பார்த்திபன் கனவையும் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வயசில் தான் படிக்கணும் முதல்ல நீங்கள் சிவகாமின் சபதம் படிக்கணும் அதன் பிறகு தான் பார்த்திபன் கனவை படிக்கணும் ஏன்னா சிவகாமியின் சபதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திபன் கனவு நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த கதையோட்டமே வந்து அப்படி தான் இருக்கும் முதல்ல இந்த கதை நடக்கும் அதன் பிறகு பார்த்திபன் கனவு நடக்கும் ஸோ இதனால் நீங்கள் வந்து முதல்ல சிவகாமி சபத்தை படிக்கணும் அடுத்தது பார்த்திபன் கனவை படிக்கணும் அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வம் படிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டிய கருத்து அடுத்ததாக வந்து இந்த சிவகாமி சபகம் வந்து நாலு பார்ட்டாக வந்திருக்கு சில நேரங்களில் ஒரு பார்ட்டாகவும் இருக்கும் சில நேரங்களில் நாலு பார்ட்டாக இருக்கும் நான் வாங்கி வந்து ரெண்டு பார்ட்டாக வாங்கியிருக்கேன் இந்த புத்தகத்தில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது இந்த புத்தகத்தில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது நான் வாங்கின இந்த வருஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்தளவுக்கு சைஸ் இருக்கு ஒரு புத்தகத்தை நம்ம வாங்கி படிக்கிறோம் அப்படின்னா இப்படி பிரிக்கும் போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பெண்ட் ஆகாது மடிக்கும்போது இந்த அளவுக்கு தான் இருக்கும் சில புத்தகங்களை படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த அளவுக்கு போகவே போகாது ரொம்ப அழுத்தினால் அந்த பைண்டிங் போயிடுமே அப்படிங்கிற காரதினால ரொம்ப இலகுவாக வச்சு அதை படிப்பேன் ஆனால் இந்த புத்தகத்தில் எனக்கு அந்த அந்த விஷயமே இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்தது அடா அடா இவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்குது நல்லா நல்லா பெண்டாகுது இப்படி வச்சுட்டு ஜாலியாக படிச்சுட்டு இருப்பேன் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வருஷன் யாரா அப்படின்னு பார்த்தா மகாராஜா புக் ஹவுஸ் தான் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கு நல்லா இருந்தது ஆனால் வில தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ரெண்டு புத்தகமும் சேர்த்தே வந்து எனக்கு அறுநூறுபா ஆச்சு கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னா பேப்பர் குவாலிட்டி வந்து அந்த சொல்லிக்கிற மாதிரி இல்லை இருந்தாலும் வந்து இந்த பைண்டிங்காக இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இதுலயே வந்து எயிட் ஹண்ட்ரடோ நைன் ஹண்ட்ரடோ நினைக்கிறேன் எட்நூறு ரூபாவோ தொள்ளாயிரம் ரூபாய் வந்து வெகுடனில் இருக்கு நல்ல ஒரு ஹார்ட் கவர் வெர்ஷனில் இருக்கும் நிறைய டிராயிங்லாம் இருக்கும் அதை பார்த்து படிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நீங்கள் வேணும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த வெர்ஷன் வாங்கிட்டா இது பிடிச்சிருந்தது ஆறுநூறுபா அப்படிங்கிறது கொஞ்சம் இதுக்கு ப்ரைஸ் அதிகம் தான் அவர்கள் எழுதிய சிவகாமின் சபதம் இந்த புத்தகத்துடைய முதல் பதிப்பு இவங்க வெளியிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அறுநூறுபா பேப்பர் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் பைண்டிங் வந்து சூப்பராகவே இருக்குது நான் படித்த வரைக்கும் எந்த இதுலேயும் வந்து அந்த பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லாமல் நல்லாவே இருந்தது பைண்டிங் சூப்பராக இருந்தது ஸோ அவர்கள் இந்த புத்தகம் சிவகாமி சபதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஒரு கதையாக படிக்கும்போது அட நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ வேக வேகமாக போவோம் நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாத சம்பவங்கள்லாம் நடக்கும் கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சிவகாமி சபதம் அதை விட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கட்டாயம் வாங்கி படிச்சு பாருங்க நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம் மாஜில் இருக்கும் ஷேர் சாட்டில் இருக்கும் ஸ்பாட்டிஃபைல இருக்கும் ஸோ அங்கெல்லாம் போய் கேளுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ